அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். இந்த வருஷம் 12th ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் ஆகி இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வெகுவா நிறைய பேர் வந்து எங்களோட கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்கும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த வீடியோல இந்த வருஷம் கட் ஆஃப் எவ்வளவு குறையுது அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். மிக முக்கியமான வீடியோவா பார்க்கப்படுதுங்க. ரீசன், இந்த டைம் மேக்ஸ் எக்ஸாம்கான சென்டம் ஆகட்டும், மேக்ஸ் எக்ஸாமான மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. மேக்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பசங்க ரொம்பவே வருத்தத்தோட சொன்னாங்க கஷ்டமா இருந்துன்னு. அதே மாதிரி ரிசல்ட்டும் ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. இந்த ரீசன்னாலே இந்த வருஷம் கட்டாயமா கட் ஆஃப் மார்க் மிகப்பெரிய அளவுல குறைய போதுங்க. அதுக்கான அனலைசிஸ் நம்ம பண்ணிட்டோம். அந்த அனலைசிஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நல்ல கல்லூரியில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா தகவலுமே உங்களுக்கு வந்துடும். அட் த சேம் டைம் நீங்க என்ன கட் ஆஃப் வாங்குனீங்க, நீங்க என்ன காலேஜ் எடுக்கணும்னு பிளான் பண்றீங்க, அந்த காலேஜஸ் கரெக்டான ஆப்ஷன் தானா, உங்க கட் ஆஃப்க்கு ஏற்புடைய கல்லூரி தான் நீங்க சூஸ் பண்றீங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். கூகுள் ஃபார்ம்ல உங்க டேட்டாவை ஃபில் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருந்து கால் பண்ணி என்ன மாதிரியான கோர்சஸ் எடுக்கலாம், எந்த காலேஜஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெளிவாக நம்ம சொல்லுவோம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வருஷம் மேக்ஸ் எக்ஸாம்ல சென்டம் எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை வெறும் 690. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 1258 மாணவர்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் சென்டம் எடுத்திருந்தாங்க. அதாவது இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கனாலே மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு மார்க்கை வச்சுதான் உங்களுக்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. மேக்ஸ்ல நீங்க வாங்குற மார்க் அப்படியே கட் ஆஃப் கால்குலேஷன் எடுத்துப்பாங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில நீங்க வாங்குற மார்க்க ரெண்டையும் ஆட் பண்ணி அதை ரெண்டால டிவைட் பண்ணி அதாவது ரெண்டால வகுத்து உங்களுக்கு வர மார்க்கையும் மேக்ஸ்ல நீங்க எடுத்த மார்க்க முழுமையாவும் சேர்த்துக்கிட்டோம்னா 200 உங்களுக்கு ஒரு மார்க் வரும். அந்த மார்க் தான் கட் ஆஃப் மார்க். சோ இப்ப மேக்ஸ் மார்க்கை டைரக்டா நம்ம கட் ஆஃப் கால்குலேஷன் எடுத்துக்கிறனால இந்த வருஷம் நிறைய பேருக்கு மேக்ஸ் மார்க் நிறைய கம்மியா இருக்கு. அந்த ரீசன்னால கூட இந்த டைம் கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாகும். லாஸ்ட் இயர் வந்து 200 out of 200 எடுத்தவங்களே ஜாஸ்தி பேர். இந்த வருஷம் அதுவே கிட்டத்தட்ட 50 பக்கம் தான் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் மார்க் குறைந்திருக்கு. சோ யாராக இருந்தாலும் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கட் ஆஃப் மார்க் கம்மியா இருக்கு, நீங்க யாரும் பயப்பட வேணாம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யார் இமீடியட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும்னு பார்த்தோம்னா 160 கட் ஆஃப்க்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே மேனேஜ்மெண்ட் கோட்டா பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க எதிர்பார்க்கிற காலேஜ்ல எதிர்பார்க்கிற கோர்ஸ் படிக்கணும்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா பாருங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா கைடன்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் நம்ம சேனல் இருந்து கொடுக்கப்படும். அட் த சேம் டைம் ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன கட் ஆஃப் தேவைப்படுங்கிறது அடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம். 2.5 கட் ஆஃப் லாஸ்ட் இயர், 200 கட் ஆஃப் கிடைச்ச காலேஜ் இந்த வருஷம் 199.75 199.5 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி உங்க கட் ஆஃப் மார்க் குறைய குறைய உங்களோட விருப்பப்பட்ட காலேஜஸ் வந்து ஈஸியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 180 கட் ஆஃப் உங்களுக்கு வருதுன்னா லாஸ்ட் இயர் 183 கிடைச்சது இந்த வருஷம் 180 கிடைக்கும். இதுவே உங்க கட் ஆஃப் வந்து 165 லாஸ்ட் இயர் 172 கிடைச்சது இந்த வருஷம் 165 கிடைக்கும். இந்த மாதிரி ஓவராலா கட் ஆஃபோட ரேஞ்ச் கம்மியாகும் போது எவ்வளவு தூரம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்த்தா அது இன்க்ரீஸ் ஆகுது. சோ இப்போ ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்க்கும் எவ்வளவு மார்க் குறைய வாய்ப்பு இருக்கு, சோ லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப்ல இருந்ததை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பத்தி பேச போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கட் ஆஃப் மார்க் என்னங்கிறதையும் கூகுள் ஃபார்ம்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், அதை ஃபில் பண்ணி நீங்க கொடுக்கலாம் சரிங்களா. அடுத்த கட்டமா 195 to 199 வந்து ஒரு மார்க்ல இருந்து 1.25 மார்க் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இது எப்படி குறையும் பார்த்தோம்னா அந்த ரேஞ்சில் மார்க் எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை கம்மி. அந்த எண்ணிக்கை கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நல்ல சீட் கிடைக்கும். எதுல எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 160 180 கட் ஆஃபும் 155 175 அந்த ரேஞ்சில் இருக்க கட் ஆஃப் மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பிசிக்ஸ்ல மார்க் ஜாஸ்தி, கெமிஸ்ட்ரியில மார்க் ஜாஸ்தி, ஆனா மேக்ஸ்ல ரொம்ப மார்க் கம்மி. சொல்ல போனா பிசிக்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 85, கெமிஸ்ட்ரியில வந்து 83, ஆனா மேக்ஸ்ல வந்து 60. இப்ப அவங்க கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கா 140 வந்துருது. சோ 140 ரேஞ்ச்ல ஜாஸ்தி வாங்கிடுறாங்க. இன்னொன்னு சொல்ல போனா மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து 55 to 75 மார்க் வாங்கின மாணவர்கள் தான் ஜாஸ்தியோ தவிர 75 மேல மார்க் வாங்கினவங்க எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு 140 அந்த 160 கேட்டகரியிலும் ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுறாங்க. சோ இந்த வருஷம் கவுன்சிலிங் உங்களுக்கு வந்து இந்த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் வரும்போது தான் அக்யூரேட்டா எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படிங்கறத யாருனாலும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இது எல்லாமே ஓவரால் அனாலிசிஸ். இது எதுக்காக கொடுக்கறோம்னு பார்த்தோம்னா நீங்க என்ன காலேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது நீங்களாவே பிளான் பண்ணிக்க முடியும். மேனேஜ்மெண்ட் போலாமா, கவர்மெண்ட் கோட்டா போலாமான்னு நீங்களாவே ஒரு முடிவெடுத்துக்க முடியும். அதற்காக கொடுக்கப்பட்ட வீடியோ நம்ம சேனல ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் இந்த வருஷம் எவ்வளவு கட் ஆஃப் குறையுது அப்படிங்கறத பின்வரும் காலங்களில் வீடியோஸ்ல கொடுப்போம்.
அடுத்த கட்டமா 190 to 195 பொறுத்த வரைக்கும் நீங்க 1.5 கட் ஆஃப்ல இருந்து 2 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் குறையறக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். 185 ல இருந்து 180 வரைக்கும் 2.5 ல இருந்து 3.5 கட் ஆஃப் வரைக்கும் குறையறக்கான சான்சஸ் இருக்கு. சொல்ல போனா லாஸ்ட் இயர் 188 கிடைச்சினா இந்த வருஷம் 185 கூட கிடைக்கலாம், மேபி வாய்ப்புகள் இருக்கு. சோ சிபிசி ரிசல்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இதுல இம்பாக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிபிசி ரிசல்ட்ஸும் ஸ்டேட் போர்டு ரிசல்ட்ஸ் மாதிரி குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே உங்களுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தியா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 180 to 185 கட் ஆஃப் இந்த வருஷம் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு இந்த மார்க் நீங்க எடுத்த மார்க் காட்டிலையும் ஒரு 2 மார்க் கூட இருக்கிற காலேஜ்ல என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சதோ அதே உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ 180 to 185 வந்து 2.5 to 3.5 கட் ஆஃப் மார்க் குறைய வாய்ப்பு இருக்கு. 170 to 180 இந்த 10 கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள 4 to 5 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் குறையறக்கான சான்சஸ் இருக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். 160 to 170 கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 5 to 6.5 கட் ஆஃப் மார்க், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லாஸ்ட் இயர் 165 ஒரு காலேஜ்ல கிடைச்சது, இந்த வருஷம் நான் 160 வச்சிருக்கேன், எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பா உங்களுக்கு அந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும். 5 to 6.5 மார்க்ஸ் வரைக்கும் குறையறக்கான வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்க்கிறோம் இந்த ரேஞ்சில் மட்டும். 150 to 160 பொறுத்த வரைக்கும் 7 to 7.5 கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் கம்மியா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. 140 to 150 பொறுத்த வரைக்கும் 10 to 13 கட் ஆஃப் வரைக்கும் கம்மியான வாய்ப்பு இருக்கு. ஆனா லாஸ்ட் இயர் 150 கிடைச்சு, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் கிடைக்கும்? இந்த வருஷம் 140 கிடைக்கும், இந்த வருஷம் 137 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெஃபினட்டா கட் ஆஃப் மார்க் வந்து 150 பிலோல வெகுவா கம்மியா இருக்குங்க. 10 to 15 மார்க் வரைக்கும் 150 கட் ஆஃப் கீழே வாங்கினவங்களுக்கு கம்மியா இருக்கு. கம்மியா இருக்குன்னா ஒண்ணு இல்ல, நீங்க வாங்குற மார்க்கை விட நீங்க 140 வாங்கிருக்கீங்கன்னா லாஸ்ட் இயர் 153 கிடைச்சது, இந்த வருஷம் உங்களுக்கு 140 கிடைக்கும். இதுதான் குறைந்துள்ளதுன்னு சொல்றது. சோ லாஸ்ட் இயர் 153 வந்த கேட்டகரி பசங்கள்லாம் இந்த வருஷம் கவுன்சிலிங் அட்டன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே பெட்டரான காலேஜ் கூட கிடைக்கலாம், சரிங்களா? 130 to 140 கட் ஆஃப் வரைக்கும் 15 to 18 கட் ஆஃப் வரைக்கும் கம்மியாகும். 120 பிலோ பொறுத்த வரைக்கும் சாலிடா ஒரு 20 மார்க் எல்லாம் கட் ஆஃப் மார்க் கம்மியா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ்ல ரொம்ப பார்டர் மார்க் கூட வச்சிருக்காங்க, இந்த நாளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் மார்க்கும் கம்மியாகுது. பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் விட பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஜாஸ்தியா தான் சென்டம்ஸ் வந்திருக்கு, பட் மேக்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி அடிபட்டு இருக்கு. ஒரு மார்க், அதுவும் மேக்ஸ் எல்லாம் மார்க் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கவுன்சிலிங்ல கட் ஆஃப் கம்மியாயிருங்க. சோ நீங்க ப்ராப்பரா டாப் காலேஜ் போகணும் நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், உங்களோட நேம், உங்களோட கம்யூனிட்டி, என்ன கட் ஆஃப், எந்த ஊர்ல படிக்கணும், என்ன கோர்ஸ் எய்ம் பண்றீங்க, இது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம சொல்லிடுவோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ப்ராப்பரான கைடன்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். 160 பிலோ கட் ஆஃபா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு என்னன்னா என்ன மாதிரியான காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா போகலாம் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 160 பிலோ கட் ஆஃப் வச்சுக்கிட்டு நீங்க கவர்மெண்ட் கோட்டாவும் போகலாம் அப்படிங்கறது பசங்களுக்கு தெரிய மாட்டேது. 160 பிலோனா நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா போக சொல்றதுக்கான காரணம் டாப் இன்ஸ்டிடியூஷன் எய்ம் பண்றீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா போங்க. இல்ல 160 கீழே கட் ஆஃப் வச்சிருக்கீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால அருமையான கல்லூரிகள் சேரலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம உங்களுக்கு ரீஜன் வைஸ் நீங்க கேட்கும் போது, கோர்ஸ் வைஸ் நீங்க கேட்கும் போது நம்ம சொல்லுவோம். அதுக்கான டீடைல் தான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க கூகுள் ஃபார்ம், அதை ஃபில் பண்ணுங்க, உங்க டேட்டாவை சென்ட் கொடுங்க, நம்ம என்ன பண்ணலாங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்கூல் குரூப்ஸ் ஷேர் பண்ணுங்க. பசங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வருஷம் டெஃபினட்டா கட் ஆஃப் குறையுது, தாராளமா வெயிட் பண்ணுங்க. சிபிசி ரிசல்ட் பொறுத்து நமக்கு எது கிடைக்கும் கிடைக்காதுன்னு அக்யூரேட்டா சொல்லிட முடியும். எனிவேஸ் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஎஸ்டிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ குட் டே அண்ட் டேக் கேர், பாய்.